ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஓவராலாக 247 வேகன்சிஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு மினிமம் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 12. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளில் ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆப்ரேட்டர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ மெக்கானிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 217 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ரேடியோ மெக்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் மினிமம் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணினாலே அப்ளை பண்ணலாம். அண்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸை சப்ஜெக்டாக எடுத்து வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரெலவன்ட் ஃபீல்டில். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கேலோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாக 25,500 இருந்து 81,100 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டிக்டேஷன் டெஸ்ட், பேராகிராஃப் ரீடிங் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா June 4th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா June 4th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் டெஸ்ட் அண்ட் பேராகிராஃப் ரீடிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ஃபேஸ்லேயே வந்து கிளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு April 22 இருந்து May 12 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிஎஸ்எஃப் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் காம்பன்சேட்டிக் அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47.2 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நம்ம ஆன்லைன் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் May 12 இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.